அனிமேஷன் வெச்சு பண்ணிருக்காங்க. ஆமா நல்லா இருக்குண்ணா. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ புதுசு நல்லா பண்ணிருக்காரு அவ்வளவுதான். ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியா ஃபன்னா இருக்கும். கிட்ஸ்ல எப்படி கிட்ஸ்க்கு பிடிக்குமா? ஆ செம்ம காமெடி, ஃபுல் காமெடி தான், நல்லா இருக்கும் பார்ப்பாங்க எல்லாம். கதையில் என்ன அழகு வந்து முக்கியம் இல்லை, நம்ம வந்து மனசு தான் முக்கியம். எதாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் வாழணுன்றது தான் ஸ்டோரி. அப்போ ஏன்னா கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கும், ஒரு காட்டன் பேஸில் லவ் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்கேன். ஆ இவரை நான் ஃபஸ்ட் டைம் மூவி இது நான் பண்ணுற மாதிரி இல்லை, புதுமுகம் பண்ணுற மாதிரி இல்லை. படம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, டபுள் ஆக்ஷன்ற மாதிரி இருந்தது. கதை டிஃப்ரெண்டாக இருந்தது, இது மாதிரி எந்த மூவிலையும் இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆ ரியல் லைஃப் டாக்டர் வேறு எப்படி பண்ணியிருந்தார்? ஆ ஆல்ரெடி தெரியும், அவர் என் ஃப்ரெண்டோட கிளைண்ட் தான் அவர், அவர் மூலம் தெரியும். டாக்டர் மாதிரி தெரியல, ஒரு ஆக்டர்ன்றது, அவர் ஆக்டர் தான். பேசிக் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மூவி டபுள் ஆக்ஷன் மாரி பண்ணியிருந்தேன். ஆமாம் நல்லா இருக்கும், புது முயற்சி நல்லா இருக்குது. இதே மாதிரி கதை கதைலாம் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும், இன்னும் ரீச் ஆனால் நல்லா இருக்கும். இது மூலமாக கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம் இதுக்கு கிட்ஸ் இம்பார்ட்டன்ட் கிட்ஸ், ஆனால் வந்து ஒரு லவர்ஸ்க்கும் பிடிக்கும். லவர் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து டவுன் பண்ணிக்காதீங்க, எல்லாம் ஃபேஸ் இருக்கிறத வச்சு காட்டிட்டு உங்கள் மனசு நீங்கள் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்றத கதை. அந்த அனிமேஷன் எப்படி இருந்துச்சு? ஏஞ்சல் டிவில் ஆ நல்லா இருந்தது. அதோட அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, அவங்களோட வாய்ஸில் நல்லா இருந்தது. சரி நம்ம வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, பார்த்தா அவங்கள ரியலிஸ்டாக கூட்டினு வந்திருக்காங்க. புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸில் நல்ல நல்ல நம்ம சூர்யானாலாம் வந்தாங்க, அப்புறம் அவெஞ்சர் எல்லாரையும் கூட்டினு வந்தாங்க. கார்ட்டூன் வைஸில் நல்லா முயற்சி நல்லா இருந்தது, கற்பனையாக தான் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ண முடியும். ஃபேமிலி கிட்ஸு முக்கியமாக கிட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் பார்க்கலாம். கதை ஸ்டோரி நல்லா இருக்கும். மியூசிக்லாம் எந்த அளவுக்கு? மியூசிக் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எதுவுமே இப்போ அதை சொன்னேன், புதுசாக பண்ணுற டீமே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பிடிக்கிற மாதிரி. ஆ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபன் ஃபுல்லாக இருக்கும், போனால் சிரிச்சிட்டே இருக்கலாம். எனி டைம் 20 படம் புடிற வரைக்கும் நீங்கள் சிரிக்கலாம். ஆ ஒர்க்கு படம் சூப்பராக இருக்குது. இது வந்து இது எதுக்கேற்ற படம்னா, நம்ம வந்து ஒரு அடிப்பட்டு ஒரு இதுவில் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான படம். எல்லாமே டபுள் டபுளாக கட்டத்தான் டபுள் டக்கர் படம், நல்லா இருக்கு. அதான் எல்லாமே டபுள் டபுளாக கட்டத்தான் டபுள் டக்கர் படம். குழந்தைங்களுக்காக படம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல ஒரு சில்ட்ரன்ஸாக பார்க்கலாம். ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ஃபஸ்ட் படமே டபுள் ஆக்ஷன். ஆமாம் அதான் நல்லா இருக்கு. அனிமேஷன் எப்படி? அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் ரியலாக கட்டிடுற மாதிரி தான் கட்டிடுறாங்க. படம் வேறு லெவல் சூப்பர். சிஜிலாம் ஒர்க் நல்லா, சிஜி ஒர்க் தான் மெயின், சிஜி ஒர்க் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் எல்லாமே ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இதுதான், காமெடி தான். காமெடியில் ஒர்க் காமெடி ஃபுல்லாக படம் ஃபுல்லாக காமெடி தான். கிட்ஸுக்கு டீனேஜ்க்கு கிட்ஸுக்கு தான், கிட்ஸுக்கு ஏற்ற படம் தான் இந்த படம். நான் டபுள் டக்கர் படம் பார்த்துருக்கேன் ப்ரோ, தலையஞ்சு புற படம், லேக் இல்லாமல் பக்காவாகுது. நீங்கள் வந்து நீங்களும் எல்லோரும் பார்க்கலாம், முக்கியமாக குழந்தைங்க வந்து சம்மர் டைம் லீவ் விடுவாங்களே அவங்களுக்கு பார்க்கலாம். இந்த எதுக்கு இந்த எதுக்கு கோசம் இந்த படம்னா வந்து யாரையும் வந்து ஒதுக்கக்கூடாது, அழகு கோசம் யாரும் ஒதுக்கக்கூடாது ப்ரோ. அதுதான் இந்த படம் ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ரோ, யாரையும் வந்து அழகு பார்த்து ஒதுக்கக்கூடாது ப்ரோ. இவங்க கருப்பாக இருக்காங்க, வெளியாக இருக்காங்க, ஒதுக்கக்கூடாது, மூஞ்சில் சரியில்லை அதுலன்ட்டு. எல்லாரையும் வந்து அன்பாக பழகணும், அன்பு தான் இந்த படம் ஒரு கான்செப்ட். டபுள் டக்கர்னு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் ப்ரோ, வந்து ரெண்டு ஹீரோ ப்ரோ, புரியுதா? இது ரெண்டு ஹீரோ, ஒருத்தர் செத்துருப்பார், இது பண்ணிருப்பார், வந்து அவர் வந்து அழகாக இருப்பார், இன்னொரு ஹீரோ வந்து நல்லா இருக்க மாட்டார். ஸோ யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது. அதுதான் ப்ரோ. அந்த அனிமேஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா 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 சூப்பராக இருந்துச்சு படம். டபுள் டக்கர் படம் சூப்பராக இருக்குது, நல்ல காமெடியாக இருக்குது படம். எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். எந்த இடத்துல முகம் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, நல்லா இருக்குது காமெடி எல்லா இடத்துலையும் கனெக்ட். ஃபன்னு தான், இதில் மெசேஜ்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபன்னு தான். நீங்கள் வந்து நீங்களாகவே இருங்க, அதுதான் இதில் மெசேஜ். இது வந்து கலரு இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. டபுள் டக்கர்னு வச்சுருக்காங்க, அது ரெண்டு டபுள் டக்கர்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ள, ரெண்டு டபுள் டக்கர்ஸ் இருக்காங்க, ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி ஃபுல் ஃபன் பண்ணுறாங்க. அது டபுள் டக்கராக இருக்குது படம். ஃபுல் ஃபன்னுங்க, சீட்டில் டைம் போனதே தெரியல, ஃபுல்லாக காமெடி, காமெடி ஃபுல்லாக கனெக்ட் ஆகுதுங்க, எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுது. அதனால தான் மட்டும் எல்லாருமே உள்ள ஃபுல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுல் காமெடி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கு. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. இந்த அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இது பண்ணுங்க, நல்லா பண்ணுவாங்க. நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. அது பாருங்க, ரிவ்யூ பண்ண வேணாம், நல்லா இருக்கு. அது உள்ள போய் தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எல்லாம் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா ரோலும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஓரியன்ட் நல்லா இருக்கு படம். நீங்கள் வந்து தியேட்டர்ல பார்க்கலாம், ஜாலியாக. படம் சூப்பராக இருந்துச்சு பிரதர். டபுள் டக்கர் படம் பார்த்துட்டு வந்தோம், படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா டபுள் டவராக இருக்கு. பே பண்ண அமௌண்ட்டுக்கான ஒரு வேல்யூபிள் மூவி தான், குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் நல்லா ரீச் ஆகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து
இப்போ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி அனிமேஷன் மூவிலாம் நம்ம ஊரில் ரொம்ப கம்மி தான். அப்போ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வேறு டேரக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு அழகான பட்ஜெட்டில் ஒரு அழகாக ஒரு படம் எடுத்துருக்குன்றது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல வரவேற்பு. நல்லா இருக்குது, செம குவாலிட்டியாக இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் அனிமேஷன் போனாலே பெரிய பெரிய பொம்மை பெருசு பெருசாக பெருசு பெருசாக பெரிய பிரம்மாண்டமாக பண்ண எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சின்னதாக பண்ணி இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எந்த அனிமேஷன் படம் எடுத்தாலும் அதில் ஒரு சூப்பர் பவர் இருக்கும். இங்கே சூப்பர் பவர்லாம் காட்டாமல் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு டாய்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து பவரே கிடையாது. ஆனால் அது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது நல்ல காமெடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மெசேஜ்ன்றது நம்ம நம்மளாவே இருக்கணும், நம்ம யாராவது மாறணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நம்மளாக இருந்தாலே வந்து வாழ்க்கை நல்லா போகுன்றதா அர்த்தம். வேறு ஒருத்தராக மாறினா அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அதை காட்டியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்குது, கம்ப்ளீட்டாக என்டர்டைன்மெண்ட் தான், எல்லாருக்குமே செட் ஆகும். டீனேஜுக்கு தேவையானதும் அதில் இருக்குது. இப்போ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒரு ஒரு இடத்த சொல்கிறார் அந்த இன்ஸ்டாகிராம் அது மாதிரி ரெண்டு இடத்துல கனெக்ட் பண்ணி ரெண்டு மூணு வேர்ட்ஸ்லாம் போடுறாங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நம்மளோட இப்போ இப்போ இருக்க பீப்புளோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்டான கார்ட்டூன்ஸ் தான் வந்துருந்தது. அதே மாதிரி ஆமாம்மா, இப்போ இப்போ அது எப்படி டேரக்டர் பிடிச்சாருன்னு தெரில. அந்த சீன்லேருந்து திடீர்னு அந்த டைமுக்கு வந்து ரோலக்ஸாக மாறணும், அந்த டீமுக்கு வந்து கடைசியாக வந்து அன்பேசிவம் கமலாக மாறுறது. ஸோ அதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்டர்வியூக்கும் கிளைமேக்ஸும் செம்மையாக போதாங்க. ஆமாம், இன்டர்வியூ இல்லை இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டு கிளைமேக்ஸ் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கோவை சார்லாம் அவங்களாம் வந்து அந்த கிராஸ் டாக் பேசுகிற ஒரு ஃபோனில் கிராஸ் டாக் பேசுகிற சீன் நல்லா இருந்துச்சு. நல்லா அதை கோர்லேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலிக்கு அதான் சொல்கிறேன், சம்மருக்கு ஒரு ஃபேமிலிக்கு என்டர்டைன்மெண்ட் தான் இது. நல்ல சில் மூவி தான், கண்டிப்பாக நல்லா இருந்ததுங்க. ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா படத்தில்? கருத்துன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, காமெடியாக பசங்க பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. குழந்தைங்களை கண்டிப்பாக இப்போ எல்லா எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக இப்போ எங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் வந்துப்பாங்க. அனிமேஷன் நல்லா இருக்குது. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படம் இது, எப்படி பண்ணியிருக்காரு ஹீரோ புதுசாக நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் படம். ஆமாம், நல்லா பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு? டபுள் டக்கர் எப்படி இருந்தது? நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்குது, குழந்தைங்க பார்க்கலாம். எப்படி பண்ணியிருந்தாங்க? ஏன்னா ஹீரோக்கு வந்து புது ஃபஸ்ட்டு படம் இது, ஃபஸ்ட் நல்லா இருக்கு, முயற்சி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் பண்ண சொல்ல ஒன்றும் இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா இருக்கும். அந்த அனிமேஷன் எப்படி போயிருக்கு? நல்லா கார்ட்டூன் சூப்பராக இருக்கு, குழந்தைங்க நல்லா லைக் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய வாய்ஸ்லாம் மாறி மாறி பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு எல்லாமே. அவெஞ்சர்ஸ் வாய்ஸ்லாம் வச்சு சூர்யா சார் வாய்ஸ்லாம் இருக்குது, புது ட்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு, நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கலாம். லவ் ஸ்டோரியும் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தோம்னா தெரியும், நல்லா என்டர்டைமாக இருக்குது, குழந்தைங்க நல்லா பார்க்கலாம். மியூசிக் எப்படி? மியூசிக் அல்டிமேட் நல்லா அடிச்சிருக்காங்க, மியூசிக்லாம் சூப்பராக. குழந்தைங்களுக்கு பிடிக்கும்பா படம், நல்லா இருக்கும்பா. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காமெடிலாம் நல்லா தான் இருக்கும். ஹீரோ எப்படி நான் பண்ணியிருக்கேன்? ஹீரோ ஓகே, ஏன்னா அவர் டாக்டராக இருந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஓகே, அவர் யோசிச்சிருக்காரு, நல்லா தான் கான்செப்டாக. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதான் இது சம்மர் டைம் உட்காந்து பார்த்தா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆ ஃபேமிலியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும்பா ரொம்ப, அவ்வளோதான்ப்பா. மற்ற பெரியவர்கள்லாம் பிடிக்கும் போது ஆ அந்த அளவுக்கு பிடிக்கும்.